ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கி விஷாராத் பூர்வார்த்தோட ஈஸி தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னட், மலையாளம் எல்லா பேப்பருக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். அவங்க வந்து தமிழில் எழுதுவாங்க, தெலுங்குக்காரங்க தெலுங்கில் எழுதுவாங்க, கன்னடக்காரங்க கன்னடத்தில் எழுதுவாங்க, மலையாளக்காரங்க வந்து மலையாளம். ஸோ உங்களுக்கு தெரியும் இது கேரளாவில், இது கர்நாடகா, இது ஆந்திரப்பிரதேஷ், இது தமிழ்நாடு. ஸோ அங்கங்கே இருக்கிறவங்க அவங்கவுங்க பிராந்திய லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாருக்கும் சேம். இங்கே இது மராட்டி விட்டுடுங்க, நம்மளுக்கு இது நான் உத்தர பாரத் விட்டுடுங்க. ஸோ சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவுக்கு இதுதான் கொஷின் பேப்பர். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோம்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். இதில் என்ன கேட்குறாங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் ரோமில் பார்த்தீங்கன்னா எனி 5 லெட்டருக்கு தன்னோட லாங்குவேஜில் மீனிங் எழுதிட்டு அதை தனித்தனி சென்டென்ஸ் மேக்கிங்காக பண்ணணும், 20 மார்க்ஸ். எனி 5 பாருங்கள், 2 மார்க்ஸ் ஒரு சென்டென்ஸ்க்கு. அப்புறம் கிசி ஏக் விஷய பர் லேக் லிக்கே, லேக்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து சம்மரி மாரி ஃபுல்லாக எழுதணும், இதில் இருக்க ஸ்டோரி ரிலேட்டடாக, 30 மார்க்ஸ். அப்புறம் டிரான்ஸ்லேஷன், 20 மார்க்ஸ். சூப்பர், செம்ம ஈஸிங்க பேப்பர், நல்லா பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 13th lesson. ஆக்சுவலி இது பிரவேசிக்காலேருந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகுது. பாருங்கள் இந்த 13th லேருந்து 24 இருக்குது, ஸோ 12 lessons இருக்குது. ஸோ 12 lessonோட ஹாஃப், 50%னா 6 lessons தான் நம்ம படிக்க போகிறோம். 6 lessonsில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லெசனில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 7 இருக்குது, ஓகேங்களா. அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம 6 lessons லெவலில் இருக்கோம், அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்க போகிறோம். அதுலேயும் வந்த கொஸ்டனை விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் படிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மீனிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் புக்கோட எண்டில் வருது, எண்டில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் இந்த எண்டில் இருக்குது, மொத்தமாக நம்ம படிக்கலாம். வாக்கியமே இப்படியே மீனிங் கொடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க மொத்தமாக 9 lessonsக்கு. ஸோ நம்ம அது ஃபுல்லாக படிச்சுக்கிட்டா நம்ம லாங்குவேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. அப்புறம் கிசி ஏக் லேக் பர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்தந்த லெசன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புலி இருக்குன்னா இதுதான் ஒரு லெசன்னா இந்த லேக் எழுதணும், எத்தனை மார்க்ஸு, 30, 4 கொடுத்து ஏதோ ஒன்று எது சொல்லுவாங்க. ஸோ 6 தான் இருக்குது படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 6ல் 4 கொடுத்துட்டாங்க, இருக்கிறது 2 தானே. நம்ம வராதது 2 ப்ளஸ் இதில் ஏதோ ஒன்று படிச்சுட்டோன்னா கன்ஃபார்மாக 30 மார்க்ஸ் வந்துடுவோங்க, ஓகேங்களா. ஃபோர்த்து பாருங்கள், 5 சென்டென்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த 5 சென்டென்ஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் தமிழில், 20 மார்க்ஸ். பண்ணலாமா இல்லையா, எதுவுமே சாய்ஸ், இதேமாரி விஷயத்துக்கு தான் சாய்ஸ் தான், பட் இதுக்கெல்லாம் இல்லை பாருங்கள், சாய்ஸ் இல்லாமல் அழகாக எழுதலாம், சூப்பராக எழுதலாங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.